நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கலைச்செல்வன் பிரீமியம் வீடியோ நேயர், கலைச்செல்வன் பிரீமியம் வீடியோ நேயர், என்ன கொடுத்துருக்கிறீங்க? வீடியோவில் இப்போதெல்லாம் உயர்நிலை விஷயம் குறைவாக உள்ளது, உயர்நிலை நுணுக்க விஷயத்தை கூறுங்கள் குருவே. 3 வருடம் மேல் தங்களை பின்தொடரும் மாணவர்களுக்கு இதையெல்லாம் கேட்ட விஷயமாகவே இருக்கும். அடிப்படை வேண்டாம் குருவே. உங்களின் கட்டுரை மற்றும் யூடியூப்பில் வீடியோவை பார்த்த உங்களின் மாணவர்களுக்கு உயர்நிலை விஷயங்களை கூறுங்கள் குருவே. 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க. 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுறதுனால நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் வந்து உயர்நிலைக்கு கீழே இருக்கிறது என்ன விஷயம் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. கொஞ்சம் எல்கேஜியிலிருந்து தாண்டி வந்துட்டீங்க, எல்கேஜியிலிருந்து தாண்டி வந்துட்டீங்கன்றதை விட காலேஜ் வரைக்கும் போகிற அமைப்புக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு கீழே 10th+2 பாடம் நடத்தும் போது கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிறது, இது தவிர்க்க முடியாதது. ஒரு பொது வெளியில் ஒன்றுமே தெரியாதவர் ஒருவர் வந்து ஒரு கேள்வியை கேட்கும்போது அவருக்கு வந்து புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறதுனால வர்ற சில அமைப்புகள் தான் சரி. அதுக்காக தான் கொஞ்சம் அந்த லாக்டவுன் முடியட்டும் அப்படின்னு பார்த்தா இன்னும் லாக்டவுனு கொரோனாவும் முடியாது லாக்டவுனும் முடியாது போல் தெரியுது. அந்த லாக்டவுன் ஒரு அளவுக்கு முடியும், ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி பேசிக்லேருந்து. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் பேசிக்லேருந்து கீழ்நிலை அடிப்படையிலிருந்து சில வகுப்புகளை நடத்த ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல யார் பேர், கலைச்செல்வன், கலைச்செல்வன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இது மாதிரி மேல்நிலை விஷயம்னு சொல்கிறீங்க இல்லையா. கீழேயே அடிப்படை விஷயங்கள்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் ஜோதிடத்தில் நிறைய. நீங்கள் புரிந்து கொண்டதற்கும் நான் புரிந்து கொள்வதற்கும் சில நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அடிப்படையிலேயே நான் சில விஷயங்களை சொல்லும்போது ஒரு ஆன்லைன் கிளாஸஸாக வந்து பேசிக்காக ஜோதிடத்தில் கணக்குகள் மிகவும் அவசியம். கணிப்புகளை விட கணக்குகளுக்குள்ளே முதல்ல வந்துடணும். முதல்ல கணக்கை தெரிந்து கொண்டு தான் பிறகு நீங்கள் கணிப்புக்கு வரணும். இப்போ தலைகீழாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் வந்து கணக்குகள் என்ன சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிக்கல. ஒரு தசாபக்தி கணக்கை எப்படி போடுவது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் எப்படி எதற்கு அப்படிங்கிறத வந்து ஜோதிடத்தில் பேசிக்காக உணர்ந்துக்கிட்டோம்னா இது ஏன் இப்படி சொல்லப்படுகிறது, இந்த இடத்துல ஏன் இந்த அமைப்பு வந்தது அப்படிங்கிறத வந்து கணக்குகளின் வழியாக புரிந்து கொண்டால்தான் நம்ம வந்து கணிப்பை வந்து எப்படி ஒரு எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். ஆகவே ஜோதிடத்தில் கணக்குகள் வந்து மிகவும் அத்தியாவசியம். ஆனால் இப்போது விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர வளர வர கணக்குகளை கம்ப்யூட்டர் போட்டு விடும், மனித மூளை கணித்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் இப்போ ஜோதிடர்கள் வந்துவிட்டோம். என்னை அடுத்த உங்களை போன்ற கலைச்செல்வம், என்னை அடுத்த உங்களை போன்ற தலைமுறை ஜோதிட கணக்குகளை மறந்து கொண்டே வருகிறது. கணிதங்களை கம்ப்யூட்டர் போட்டுறது, அப்படி போடும்போது உங்களுக்கு நிச்சயமாக கணிப்புகள் முழுமையாக துல்லியமாக வராது. ஏன்னா கணக்கை கொடுத்த 4 4 8 சொல்றதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறாரு, 8 என்ன பலன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு ஈஸி ஆயிடுது. ஆகவே பேசிக்ல இருந்து வரும்பொழுது கணக்குகளை அப்படின்னு வரும்போது தான் நான் என்ன மாதிரியான ஒரு புதிய கோணத்தில் இந்த கணக்குகளை உங்களுக்கு விளக்குகிறேன்னு புரியும். அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்க, அடிப்படை விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் ஹை லெவல் மட்டும் நடத்துங்க குருஜி, 3 வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு பேசிக் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆயினும் சொல்லுகிறேன், உயர்நிலை அமைப்புகளை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறேன், 3 வருஷமாக அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அடிப்படையில் இன்னும் ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம், சாதாரண விஷயம், உப்பு பெறாத விஷயம் அப்படின்னு நினைக்கின்ற ஜோதிட அமைப்புகளுக்குள்ள மிகப்பெரிய சூட்சுமங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களே இருக்கிறது. ஏன் எப்படி அமாவாசைனா என்ன, பௌர்ணமினா என்ன, அது எத்தனை அமைப்புகளுக்குள்ள. நான் அவரோட சொன்ன மாதிரி நான் வந்து ஈரோடு சதாசிவம் ஐயாகிட்ட தான் அந்த 12 டிகிரி அமைப்பை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிரகணம் அதற்கு முன்பே வந்துவிடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரியாத சில விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. அந்த அமைப்புகள் அடிப்படை வகுப்புகளில் தான் வரும். ஆகவே பொறுமையாக இருங்க. இந்த லாக்டவுன் எப்படி இந்த மாதம் முடிஞ்சோம்னு நினைக்கிறேன், லாக்டவுன் முடிஞ்சோடனே ஒரு தனி ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது நேரடியாக நாம் கிளாஸ் நடத்தி அதில் நீங்கள் கிளாஸ்லேயே சந்தேகம் கேட்டால்தான் அதுவும் கொஞ்சம் ஒரு நல்லாயிருக்கும். ஒரு ஏன்னா எப்படி பார்த்தாலும் கிளாஸில் சேர்கிறதுக்கு 1000கணக்கான பேர் இருக்கிறீங்க, 1000கணக்கில் எங்களுக்கு மெயில் வந்திருக்கு கிளாஸ் கிளாஸ் கிளாஸ்ன்ட்டு. நிச்சயமாக 1000கணக்கில் கிளாஸில் சேருவீங்க, அந்தளவுக்கு இருக்குது. மந்த்லி கிளாஸ் மாதிரியே வாரத்தில் வீக்கெண்டு சனி ஞாயிறு 1 மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும் எல்லாவற்றையும் ஒதுக்கி
சனி ஞாயிறு மட்டும் ஒரு அடிப்படை வகுப்பு நடத்துறதா தான் இருக்கிறேன். அதனால அது வரைக்கும் போருங்க. அடிப்படையிலிருந்து நான் அறிந்து கொண்ட ஜோதிடத்தை மே உயர்நிலையில் எவ்வளவு வித்தியாசமாக ஒரு புதிய பரிமாணத்தில் விளக்குகிறேனோ அதை போலவே நீங்கள் இதுவரைக்கும் அடிப்படைன்னு தெரிஞ்சுக்கிட்ட சாதாரண விஷயம் தானே, சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு தானே அப்படின்னு நீங்க இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை கூட நான் வேறு விதமாக புரிந்திருக்கிறேன், வேறு வித பரிமாணத்தில் அதை விளக்குவேன் அப்படிங்கிறதுனால புரிய உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. 3 வருஷமா சொன்ன எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க இவருக்காக சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் ஹை லெவலா போங்க அப்படின்னு சொன்னா பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக பரம்பொருள் இந்த லாக்டவுனை நல்ல விதமாக முடிக்கட்டும். கலைச்செல்வம் உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது, சரி சரியா சரி. அதனால வந்து கண்டிப்பாக ஒரு நிலையில வந்து உங்களுக்கு புரியுற மாதிரியான ஒரு அமைப்போல சொல்லத்தான் போறேன். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்துக்கும் ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். சரி, அடுத்து இன்னொரு வித்தியாசமான கமெண்ட் பார்த்தேன். என்ன கமெண்ட்னா, ஒரு லக்னத்திற்கு 4 இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இதாகவே போகலாம். அதாவது சங்கர் சங்கர் என்ன கேட்குறீங்க ஐயா, 4 மற்றும் 5 கிரகம் லக்னத்தை பார்த்தால் தொடர்பு கொண்டால் என்ன பலன், லக்னத்தால் எப்படி இருப்பார்? சரி, இது கொஞ்சம் வித்தியாசமான இது, இதை வச்சுக்கிட்டு ஒரு நூல் மாதிரி பிடிக்கலாம். 4ஆம் இடம் 5ஆம் இடம், 4 5 கிரகங்கள். உதாரணமாக 4ஆம் கிரகம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷ லக்னம்னு வச்சுக்கிட்டா 4ஆம் அதிபதி சந்திரன், 5ஆம் அதிபதி செவ்வாய். இந்த 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் லக்னத்தை பார்த்தால் என்ன பலன்னு கேட்குறீங்க. ஒரு பேசிக் ஜாதகத்தில் ஒரு முறை வந்து சும்மா விளையாட்டு போல ஒரு இது பேசினேன். இதே மாதிரி தான் ஜோதிடத்தில் எதை முதலில் பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டுருக்குறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் வியூஸ் போயிருக்கு. அது கொஞ்சம் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் கொடுக்குறத பார்க்கும்போதே தெரியுது வெரி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான். அதுவும் ஒரு பேசிக் நிலை வீடியோ தான், உங்களுக்கே வந்து ஒரு தலையை சுற்றி மூக்கை தொடுகின்ற விஷயம். ஒரு ஜோதிடர் டக்குன்னு பார்த்தோன்னா அப்படி இப்படின்னு சொல்கிறாரு, நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஒரு புத்தகத்தை விரித்தவுடன் முதல் பக்கத்தை படிக்கிறதுன்றது தான் வழக்கம். யாரும் நடுப்பக்கத்துலேருந்து படிக்க மாட்டோம். அப்போ அந்த முதல் பக்கத்தில் என்ன இருக்குன்னே தெரியாமல் கண்டவனும் கண்டதை சொல்லிக் கொடுக்குறான், நான் என்னதையா ஜோசியத்தில் முதல்ல பார்க்கறது. அந்த ஒரு சின்ன வரி என்ன வந்து ஒரு கிளிக் பண்ணுச்சு, ஜோசியத்தில் எதை முதல்ல பார்க்கணும், ஜாதகத்தை பிரிச்சவொன்னா எதை முதல்ல பார்க்கணும் அப்படின்றத, ஜோதிடத்தின் முதலில் எதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்கிறோம், இது வீடியோவாக போட்டிருக்கிறோம். அதுவும் கொஞ்சம் நல்ல வரவேற்கப்பட்ட வீடியோ தான். அதே போல தான் இது, இதை வந்து 2ஆம் நிலைன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற 3 பில்லர்கள் அப்படிங்கிறதுல வந்து 1, 5, 9 தான். இப்போ இந்த 4, 5, 9, 10 சிறு கோணம் பெருங்கோணம், சிறு கேந்திரம் பெருங்கேந்திரம்னு சொல்லுவோம். தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 9, 10 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகத்தின் சகல விதமான பாக்கியங்களை உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு தரக்கூடியவர். அதாவது ராஜா ஒருத்தர் இருப்பார், ஒரு கேப்டனோ ராஜாவோ ஒருத்தர் இருப்பார், அவருக்கு முன்னாடி தளபதி மாதிரி ஒரு 2 பேர் போவாங்க பாருங்க, ஒரு உதவியாளர்னு சொல்லலாம், ரொம்ப கொச்சையாக சொன்னால் எடுப்பங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது ராஜா ஒரு கண்ணை காட்டினால் சகலத்தையும் செய்து வைக்கக்கூடிய அவரையே காக்கா பிடிச்சிட்டு போகிறவங்க இல்லையா, இவங்க 2 பேரும் அந்த 5, 9 காரங்க. உங்களுடைய ராஜா உங்களுடைய லக்னாதிபதி, அதாவது நீங்கள் தான் லக்னாதிபதி, இண்டிகேட் யுவர் செல்ஃப். அதாவது நான் வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எதனா அந்த இதில் கூட எழுதியிருக்கிறேன், லக்னாதிபதி மீன்ஸ் யுவர் செல்ஃப். ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிடத்தில் இந்த பாயிண்ட்டுக்கு தான் வரணும். லக்னாதிபதி கிரகம் உங்களை குறிக்கிறது, உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி யாரோ அதை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள். இதில் வந்து 2வது நிலையில் வர்றது 5, 9 அப்படின்னு சொல்றது. சிறு கோணம் சிறுங்கோணம் 5, 9 பெருங்கோணம், சிறு கேந்திரம் 4, பெரு கேந்திரம் 10. அப்ப 4, 5 குடையவர்கள், 9, 10 குடையவர்கள், ஒரு ஜாதகத்தின் 5, 9 குடையவர்கள் கொண்ட 3 முக்காலி மாதிரியான ஒரு அமைப்புல தான் ஜாதகமே நிற்கிது. ஜாதகம் என்பது சதுரங்களாலும் முக்கோணங்களாலும் ஆனது. இந்த ஸ்ரீசக்கர அமைப்பை பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சில விஷயங்கள் பிரபஞ்ச அமைப்பை வந்து ஸ்ரீசக்கரம் வந்து குறிப்பிட்டு காட்டும். பிரபஞ்சத்தில் சதுரமும் முக்கோணமும் மிக முக்கியம். அதே போலத்தான் ஜோதிடத்திலையும் சதுரமும் முக்கோணம் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். 1, 5, 9 என்பவை முக்கோணங்களாக இருக்கின்றன. அதை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான அமைப்பில் உள்ள இந்த கேந்திர கோணங்களுடைய ஒரு சூட்சுமங்களை விளக்கியிருக்கு நம்ம பாருங்கள். கேந்திரம் அப்படிங்கிறது வந்து தொடர் நட்சத்திரங்களை அடங்கிய சதுரம், தொடர் நட்சத்திரங்கள் அடங்கிய சதுரம். திரிகோணம் என்பது, அந்த முக்கோணம் என்பது ஒரே நட்சத்திரங்கள் அடங்கிய முக்கோணம். இதெல்லாம் வந்து காலச்சக்கரத்துடைய
பனிரெண்டு ராசிகள் பிரிக்கப்பட்ட விஷயம். இதைத்தான் கணக்குன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி கேட்டீங்களே கலைச்செல்வம், பேசிக்கா வந்து உங்களுக்கு 12 ராசிகள் தெரிஞ்சிருக்கலாம், 12 வீடுகள் எப்படிப்பட்டது அப்படி இப்படி தெரிஞ்சிருக்கலாம். அதுக்குள்ள சில நுணுக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் இப்போது இந்த ஒருத்தர் எளிமையா கேட்டிருக்கிறார் பாருங்க, 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் சேர்ந்து லக்னத்தை பார்த்தால் என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கே நீங்க வர முடியும். பாவத்துவ சுபத்துவ சூட்சும உள்ள அமைப்புன்னு ஒரு அமைப்பை சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது எந்த பேசிக்ல இருந்து மேலே வருகிறது அப்படின்றத வந்து இதை வைத்து தான் சொல்ல முடியும். இப்போது நான் சொல்வதை போல ஒரு பெருங்கேந்திரம் ஒரு பெரும் கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 9-10ஆம் இடங்கள் வந்து மிக வலுவாக லக்னத்தோடு வேற எங்கேயோ தொடர்பு கொள்வது வந்து மிக உயர்நிலை அமைப்பாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் மறைந்த நம்முடைய அரசியல் தலைவர்கள் நம்முடைய கண் முன்னால் பார்க்கின்ற விஐபிகளுடைய எல்லோருடைய ஜாதகமும் பார்த்தீங்கன்னா 9-10 அதற்கு அடுத்து தான் இவர் 4-5 கேட்கிறார். அதனால அந்த 4-5 பேர் என்ன உங்க பேரு? 4-5 கேள்வி கேட்டவங்க யாரு? சங்கர். அதற்கு அடுத்து தான் நீங்க கேட்கறீங்க. இந்த 9-10 9-10 என்று சொல்லப்படக்கூடிய தர்மகர்மாதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு லக்னத்தையும் தொடர்பு கொள்ற நேரத்தில் வந்து கிடைக்கின்ற பலன்ல பாதி பலன் 50% பலன் 4-5 கூடியவர்கள் கிடைக்கும். அந்த 4-5 கூடியவர்கள் அந்த லக்னத்திற்கு அவர்கள் நண்பராக இருக்கிற பட்சத்தில் கூடுதலான அமைப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு லக்னத்திற்குமே இப்போ நான் சொல்றேன், அதாவது தர்மகர்மாதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு இதையும் பார்ப்பது, தங்களையும் பார்த்து கொண்டு அப்படியே லக்னத்தையும் பார்க்கறது மிக விசேஷம், உயர்நிலை விசேஷம். உயர்நிலையில இருக்கிறவங்க எல்லா ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அமைப்பு உறுதியாக இருந்தே தீரும். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தங்களுக்குள் தொடர்பு கொள்வார்கள், தங்களுடைய வீடுகளை பார்ப்பார்கள், வீடுகளை பார்க்கின்ற நிலைமையில லக்னத்தோடும் அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். அப்ப இந்த முக்கோணம் இந்த சதுரம், இந்த முக்கோணத்திற்குள்ளும் இந்த சதுரத்திற்குள்ளும் ஒரு அதாவது ராசி கட்டம் என்பது ஒரு வட்டம், ஒரு நீள்வட்டம். ராசி கட்டம் என்பது நம்முடைய கண்ணிற்கு தெரியும். ஒரு கடற்கரையிலேயோ ஒரு பாலைவனத்திலேயோ படுத்து கிடப்பதை போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்ப அந்த படுத்து கிடைப்பதை போல கற்பனை செய்துக்கிட்டீங்கன்னா தொடுவானம் உங்களுக்கு தெரியும். வெட்ட வழியில படுத்து கிடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அந்த காலத்து கிராமத்துக்கே போயிடுவோம், ஒரு கடற்கரையில படுத்து கிடப்போம், இல்லை ஒரு பிளே கிரவுண்ட்ல படுத்து கிடப்போம். இப்பதான் வானலாவன கட்டிடங்கள் வந்துருச்சு, கிராமத்துக்கு போனா என்ன அந்த அமைப்பு இல்லை. அப்ப நம்முடைய வலது இடது பக்கம் இந்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா தொடுவானம் நம்முடைய நம்மை சுற்றி 4 புறமும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தொடுவானம் 180 degrees இருக்கும். நமக்கு கீழே இன்னொரு 180 degrees இருக்கும். ஆக அந்த ஒரு மனிதன் நம்முடைய பார்வை கோணம் வந்து ஒரு அரை வட்டமாக இருக்கும். நமக்கு பார்வைக்கு மறைக்கப்பட்ட பகுதி கீழே இன்னொரு அரை வட்டம் இருக்கும். இந்த மேல் அரை வட்டம் 6 ராசிகளாகவும் கீழ் அரை வட்டம் 6 ராசிகளாகவும் சேர்ந்து ஒரு முழு வட்டம் 360 degrees வானவழி 12 வீடுகளாக ராசி வீடுகளாக காலபுருஷனாக நமக்கு உருவகப்படுத்தப்பட்டு பிரிக்கப்படுகிறது. அப்ப அந்த பிரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்புல நம்முடைய பார்வை கோணத்தின் பார்வைக்கு வசதியாக தான் இந்த வட்டத்தை நம்ம சதுரமாக்கிக்கிறோம். இந்த வட்டத்தை நம்ம சதுரமாக்கி 4 மணிலையும் தனுசு மீன மிதனம் கண்ணையும் போட்டு நடுவில் எல்லாத்தையும் போட்டு நம்முடைய பார்வைக்காக நம்முடைய தென்னிந்திய அமைப்பினுக்காக இதே வந்து இந்த குண்ட்லின்னு சொல்லப்படுகின்ற ராசி சக்கரம் வட இந்தியாவிலலாம் போனீங்கன்னா வேற மாதிரி அப்படியே கண்ணை அப்படியே கண்ணை கட்டும் இருட்டும். நம்முடைய தென்னிந்திய முறையான இந்த சதுரம் எனக்கு கூட ஜாதக கட்டம் ராசி கட்டம் கொஞ்சம் எளிமையானது. இதுதான் வந்து அந்த சதுரம், அதற்கு உள்ளே இருப்பது அது அதனுடைய ஒட்டுமொத்த உருவம் வட்டம் தான். இந்த வட்டத்திற்குள் ராசி கட்டம் என்று சொல்லப்படக்கூடிய 360 degrees அடங்கிய இந்த வட்டத்திற்குள் அடங்கிய முக்கோணமும் சதுரமும் தான் இப்போது சொல்லுகின்ற பெருங்கேந்திரம் பெருங்கோணம் அந்த அமைப்புகள் அத்தனையிலையும் வருது. இது வந்து ஒரு ஒரு பேசிக்கு, இதை வந்து எப்பவுமே ஒரு மனசுல வச்சுக்கோங்க. இங்கே முக்கோணமும் சதுரமும் வலுவாக எவன் பிறக்கிறானோ அவன் கொடுத்து வைத்தவன், அவன் வந்து ஒரு இதான ஆளு. இந்த முக்கோணத்திற்கு ஒரு முனையான 9ஆம் கோணத்தின் பெருங்கோண முனையான 9ஆம் இடமும் சதுரத்தின் பெருங்கேந்திர முனையான 10ஆம் இடமும் வளர்த்திருக்கிறது. அதனையடுத்த நிலையான 4-5 கூடியவர்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்வது. சங்கர் நீங்க என்ன கேட்டுக்கிறீங்க? 4-5 பத்தி கேட்குறீங்க. இந்த 4-5 உங்க ஜாதகத்துல இருக்கலாம், தொடர்பு கொண்டிருக்கலாம். அதனால அந்த ஆனா ஆர்வம் அந்த 9 தர்மகர்மாதிபதிகளுக்கு இணையான 50% பலனை கொடுக்கக்கூடியவர்கள் 4-5 கூடியவர்கள். உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த தர்மகர்மாதிபதிகள் இப்போ ஒன்று சொன்ன பாத்தீங்களா, தங்களுக்குள் தொடர்பு கொண்டு தங்கள் வீடுகளோடு தொடர்பு கொண்டு வலுத்து லக்னத்தோடும் தொடர்பு கொள்ள நிலையில ஒருவர் உயர்நிலையில் இருப்பார். அங்கே லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போதே 9-10 கூடியவர்கள். ஏன்னா இந்த ராகு கேதுக்களை கூட அடிக்கடி சொல்வேன், ராகு கேதுக்கள் மிக உயர்ந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ராகு ஒருவருக்கு மிக உயர்நிலை அமைப்பை கொடுக்க வேண்டுமானால் அவர் தர்மகர்மாதிபதியோட தொடர்பை கொண்டிருக்க வேண்டும் சொல்லுவேன்.
அவர் எப்படிப்பட்டவராக இருக்கட்டும், பாபராக கூட இருக்கட்டும், ராகவே கெட்ட இடங்கள்ல இருக்கட்டும், தர்மகர்மாதிபதிகளுடைய தொடர்பை அவர் பெற்றிருந்தால், அந்த தர்மகர்மாதிபதிகள் குரு சுக்கரனுடைய குரு சுக்கரன் போன்ற சுபர்களாக இருந்தால் கொட்டும் அப்படின்னு சொல்லிடுவேன். நிஜமா நடக்கும், கரெக்டா இருக்கும் அந்த அமைப்பு. ஏன்னு சொன்னா, அந்த பெருங்கோணம் பெருங்கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பது பத்தாம் அமைப்புகள் இத்தனையும் வாங்குவதற்கு லக்னாதிபதி வலுவா இருக்கணும். உதாரணமா நம்முடைய காலத்துல வாழ்ந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய ஜாதகத்தை பாருங்க. நம்ம கிட்ட நம்ம இல்ல இருந்தவர்லயே கோடியில ஒருத்தர் தானே. திருப்ப திருப்ப வந்து நம்ம வந்து அரசியல்வாதிகள், இது வந்து ஒரு சார்புடைய அமைப்புக்காக நான் சொல்லல, எந்த காலத்திலும் அரசியல்ல பட்டுக்காத ஜோதிடன் தான். என்னுடைய நோக்கம் ஜோதிடத்தை உங்களுக்கு எளிமையாக விளக்குவது, அவ்வளவுதான். நம்ம அறிஞ்ச இடங்கள்ல இன்னொரு மாநில முதலமைச்சரையோ அல்லது நமக்கு தெரியாத ஒருத்தரையோ சொல்ல முடியாது. நம்ம காலத்துல வாழ்ந்த கண்ணுக்கு தெரிந்த கன்ஃபார்மான ஜாதக அமைப்புகளை தான் விளக்க முடியும். அப்போ நம்ம அப்படி வந்துடுற போது கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இப்படி தான் வந்துருவோம். நம்ம நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள், மிகப்பெரியவர்கள், பணக்காரங்க, இவங்களை பத்தி தான் சொல்ல முடியும் ஹை லெவல்ல சொல்லும் போது. அப்போ இப்போ ஒரு ஒன்பது பத்து கூடியவர்கள், ஒரு உதாரணம் சொல்றேன், கலைஞர் அவருடைய ஜாதகத்துல பாருங்க, கடக லக்னம், லக்னாதிபதி உச்சம், அதாவது மூலத்திரிகோண அமைப்பு உச்சத்திற்கு அடுத்த அமைப்புக்கு மூணு டிகிரி வந்து விலகி வந்துட்டாரு. ஸோ லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதுக்குடையவர் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து, ஒன்பதுக்குடைய குரு நட்பு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து, பத்துக்குடைய செவ்வாய் ஏழாம் வீட்டில் உச்சமாக இருப்பார். இந்த அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார், பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்ப்பார். ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் குரு தன்னுடைய வீட்டையே பார்க்கும். அந்த தங்களுக்குள் தொடர்பு வந்துச்சா? பத்தாம் அதிபதி ஏழுல உச்சமாகி பத்தாம் வீட்டை தன்னுடைய நான்காம் பார்வையால் பார்ப்பார். ஒன்பது பத்து குடையர்கள் வலுத்து பார்த்துட்டாங்களா? அதே போல இருவரும் இணைந்த லக்ன பார்வை இருக்கும். ஒன்பதாம் அதிபதியும் லக்னத்தை பார்ப்பார், பத்தாம் அதிபதியும் லக்னத்தை பார்ப்பார். அடுத்து நான் சொல்லல, ஞானிகள் சொன்ன மூல விதி கரெக்டா வந்துருச்சா? கலைஞர் அவருடைய ஜாதகத்திலேயே நான் வந்து என்ன சொல்லிருப்பேன், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு அரசனின் ஜாதகம் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கும் விதமான ஜாதகத்தை கொண்டு பிறந்தவர்னு சொல்லியிருப்பேன். என் காலத்தில் வாழ்ந்தவர் அவர், நான் பார்த்த ராஜாவர். அதனால அதை பத்தி நம்ம சொல்றோம், ஒரு அதிக யோகத்திற்கு ராஜயோகத்திற்கு உண்மையான அரசனுடைய ஜாதகத்தை நம்ம சொல்றோம். அடுத்து யார் வந்து இதற்கு முன்னால் வாழ்ந்த முதலமைச்சர்களா இருக்கட்டும், இவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்தே தீரும். ஆனா அவங்க காலத்திற்கு பிறகு நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ஆக ஒரு பெருங்கேந்திரம், ஒரு பெருங்கோணம் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல தெளிவா, லக்னாதிபதியும் வலுவாக இருக்கும்போது அந்த அமைப்பை வந்து தெளிவாக புரிந்து கொண்டு அதனை அடுத்து இரண்டாம் நிலையை நான்கு ஐந்து குடையர்கள் தருவாங்க. அரச யோகம்ன்றது சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் இருக்கிறான், அரசன் ஒருத்தன் இருக்கிறான். அப்போ ஒன்பது பத்தாம் அதிபதிகள் வலுத்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய தசையும் வருகின்ற நிலைமையில ஒருவர் சக்கரவர்த்தியாக இருப்பார். கலைஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்கரவர்த்தி தான். ஏன்னு சொன்னா, நம்முடைய காலத்திலே தமிழ்நாடு, நமக்கு நாம் அறிந்த காலத்திலே தமிழ்நாடு மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. மூன்று பிரிவுனா சேர சோழ பாண்டியர்கள், கேரளா வந்து சேரன், கோயம்புத்தூர் இந்த பக்கம் எல்லாமே வந்து ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் அந்த பார்டர் எல்லாமே சேர நாடாக இருந்தது. தஞ்சையை சுற்றியுள்ள நெல்வயல் பகுதிகள் சோழ நாடாக இருந்தது. அப்படியே தஞ்சைக்கு அப்புறம் அப்படியே மதுரை திருநெல்வேலி போயிட்டீங்கன்னா பாண்டிய நாடாக இருந்தது. அப்ப இந்த மூன்று நாட்டையும் முதலமைச்சர் என்ற பெயர்ல ஒரு குடையின் கீழ் ஒரே சீட்ல உட்கார்ந்து ஆண்டு கொண்டிருந்த, கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் சேர்த்து சொல்கிறேன், கலைஞர் அவர்களையும் சேர்த்து சொல்கிறேன், முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை கூட சேர்த்து சொல்றேன். இவங்க எல்லாம் அந்த அரசர்கள், அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்களை விட ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் மக்களின் பெயரால் ஆண்ட மன்னர்கள் தான், ஒட்டுமொத்த தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் தான் சொல்ல முடியும். மற்ற அவர்களுக்கு கீழே இருந்த மந்திரிகள் எல்லாமே குறுநில மன்னர்கள், அந்த சேர சோழ பாண்டிய வரிசையில வந்தவர்கள், அதனை எடுத்த அரச குலத்தை மரபினர் அப்படின்னு தான் வரணும். அப்படிதான் வந்து காலத்திற்கேற்ப ஜோதிடபலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எப்போது வந்து நான்கு ஐந்து குடையவர்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார்களோ அது 50% யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். சரி, இப்ப மேஷல இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஐந்தாம் அதிபதி எப்பொழுதுமே வந்து லக்னத்திற்கு அந்த லக்னாதிபதிக்கு நண்பராக வருவார். அதே நேரத்தில் நான்கு ஏழு பத்து குடையவர்கள் அந்த லக்னத்திற்கு நண்பர்களா வரணும்னு அவசியமும் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு நுண்ணிய விளக்கம் இது. எப்பொழுதுமே ஒரு லக்னத்திற்கு ஐந்து ஒன்பது குடையவர்கள் அந்த லக்னத்திற்கு நண்பராகவே வருவார்கள். அந்த லக்னாதிபதிக்கு முன்னாடி போற ஒரு சோல்ஜர்ஸ் தான் அவங்க. ஆனால் இதே நிலையில இந்த நான்கு அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த நான்கு ஏழு பத்து குடையவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த நான்கு ஏழு பத்து குடையவர்கள் மட்டும் எந்த நிலையிலும் அவர்கள் வந்து லக்னாதிபதிக்கு நண்பர்களாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, பகைவர்களாகவும் மாறி வருவார்கள். எப்போது நீங்கள் கேட்டதைப் போல நான்கு ஐந்து குடையவர்கள் லக்னாதிபதியின் நண்பர்களாகவும் வரும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பராகவும் வரும்போது, இப்ப நான் கலைஞர் அவருடைய ஜாதகத்தை சொல்லும் போது இந்த ஒன்பது பத்து குடையவர்கள் சொன்னேன், குருவும்
செவ்வாயும் நீடித்த நட்பு நட்புணர்வு உள்ள ஒருத்தர்கள். இதே மிதுன லக்னத்தை எடுத்துக்கோங்க, குருவும் சனியும் வந்துருவாங்க, அவங்க ரெண்டு பேரும் சமம் என்ற அமைப்பில் தான் வருவாங்க. 9-10 குடையவர்கள் அங்கே நண்பர்களாக வரவில்லை. ஜோதிடம்ன்றது உள்ளுக்குள் ஏகப்பட்ட விஷயங்களை அத்தனையும் அப்படியே பொருத்தி பார்த்து ஏகப்பட்ட விதிகளை கொடுத்து, ஏன்னா ரொம்ப நம்மள எல்லாருமே அதிர்ஷ்டசாலி இல்லை. 1000 ஒருவன் ஒரு நல்ல நிலையில சம்பாதிக்கிறான், 10,000 ஒருவன் மிக நல்ல நிலையில சம்பாதிக்கிறான், 100,000 ஒருவன் மிக மிக நல்ல நிலையில சம்பாதிக்கிறான், 1,000,000 ஒருவன் பயங்கரமான ஆளாக இருக்கிறார். நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க, 130 கோடி பேர் இருக்கிறோம். இந்த 130 கோடி பேரில் 130 பேர் வந்து நிச்சயமாக ஒரு பில்லியனர்ஸாக இருக்கிறாங்க. 130 பேர், 10,000 பேர் கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க, 100,000 பேர் வந்து கோடிக்கு கீழே இருக்கின்ற ஒரு நல்ல வசதி உள்ள பணக்காரர்களாக இருக்கிறாங்க. இப்படித்தான் ஜாதகத்தையும் நீங்கள் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி மேஷ லக்னத்திற்கு எடுத்துக்கொண்டேமேனால் அந்த 4-5 புடையவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் நண்பர்களாகி ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறார். சூரியனும் சந்திரனும் 4-5 கூடியவர்கள், இவர்கள் இருவருமே நண்பர்கள். இவர்கள் இருவரும் நண்பர்களாகி லக்னாதிபதியான செவ்வாய்க்கும் நண்பர்கள். ஆக இந்த இடத்துல மேஷ லக்னத்திற்கு சூரியனும் சந்திரனும் வலுத்து, சூரியனும் சந்திரனும் வலுத்து, சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருந்து இருவரும் லக்னத்தை ஒரு சேர பார்க்கின்ற நிலைமையில இருவருடைய நட்சத்திரங்களில் இருக்கின்ற கிரகங்கள் மேஷ லக்னத்திற்கு 4-5 குடையவருடைய அமைப்புகள் எப்போதுமே ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆகவே 4-5 குடையவர்கள் வலுத்து தொடர்பு கொள்வது என்பது மேஷ லக்னத்திற்கு மிகவும் பொருந்தும். லக்னாதிபதிக்கும் அவர்கள் நண்பர்கள், அதே போல ராசிநாதனுக்கும் லக்னாதிபதிக்கும் அவர்கள் நண்பர்கள், தங்களுக்குள்ளும் நண்பர்கள். இந்த 4-5 அதிபதிகளும் நண்பர்கள் அப்படிங்கிற நிலைமையில மேஷ லக்னத்திற்கு 4-5 அதிபதிகளுடைய லக்ன தொடர்பு அல்லது வேறு எந்த வித தொடர்பு, மேஷ லக்னம் வந்துட்டா சூரிய சந்திர திசையில் வந்துடணும், வந்துட்டா அவன் யோகக்காரன், இந்த அமைப்பு நன்றாக இருக்கும். இரண்டாவதாக ரிஷப லக்னத்திற்கு வந்துடலாம். அப்ப அந்த ரிஷப லக்னத்திற்கு 4-5 உடையவர்கள் சூரியனும் புதனும். இதில் பாருங்க ஒவ்வொரு ஜோதிடம் எவ்வளவு நுணுக்கமானது, எத்தனை வித்தியாசமானதுன்னு பாருங்க. அப்பதான் வந்து அதாவது ஒரு சர்க்கிள், ஒரு நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு வட்டம், ஒரு முக்கோணம், ஒரு சதுரம், இது போன்ற அமைப்புகளுக்குள்ள தான் ஜோதிடம் வந்து ஒரு ஒரு அந்த கேசினோவில் வந்து ஒரு வட்ட இது வரும் இல்லையா, சூதாட்டத்தில் வந்து ஒரு பால் அப்படி தட்டி வர்றீங்க, அடுக்குகளாக அப்படியே கீழே ஒரு ஒரு கோழி குண்டை தட்டி விடும் போது அடுக்குகளாக வட்டங்களாக தட்டுக்களாக இருக்கின்ற அத்தனை அமைப்பில் ஏதோ ஒரு அமைப்பில் போய் கிளிக் ஆகி அந்த கோழி குண்டு போய் விழும்போது தான் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணங்கள் அமௌண்ட் வருது. அதே போலத்தான் ஜோதிடமும், வானத்தில் நிறைய அடுக்குகள் இருக்கின்றன. எப்போதோ ஒரு நிலையில ஒரு அமைப்பில் ஒரு ஜீவன் பிறக்கும் போது அந்த ஜீவன் ஒரு உயர்நிலை அமைப்பை அடைகிறது. இப்போது மேஷத்திற்கு 4-5 குடையவர்கள் தங்களுக்குள் நண்பர்களாகி அவர்கள் லக்னாதிபதிக்கு நண்பர்களாக ஆகிறாங்க. இந்த நிலைமை மேஷத்திற்கு மிகப்பெரிய மேன்மைன்னு சொன்னேன். அப்படியே ரிஷபத்துக்கு வந்துருங்க. ரிஷபத்திற்கு 4-5 குடையவர்கள் சூரியனும் புதனும். இந்த ஒரு அமைப்பில் சூரியனுக்கும் புதனுக்கும் இடையில ஒரு வித்தியாசமான முறை வந்துடும். சூரியனை முதன்மை நண்பராக புதன் நினைப்பார், தங்களுக்குள் உறவு அப்படிங்கிற நிலைமையில ஒரு கிரகத்துடைய உறவு அமைப்புகள், ஒரு ஒரு இந்த வட்ட முக்கோண அமைப்புகள் ஒரு ஜாதகத்திற்கு எத்தனை முக்கியத்துவம் என்பதை இந்த 4-5 விவரித்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த கேள்வியை நான் வந்து தனியாக தேர்ந்தெடுத்தேன். இந்த அமைப்பின்படி ரிஷப லக்னம் மேஷ லக்னத்திற்கு சூரியன் சந்திரன் பர்ஃபெக்ட், 4-5 தங்களுக்குள் நண்பர்கள், லக்னாதிபதிக்கும் நண்பர்கள். அப்படியே ரிஷபத்துக்கு வந்துடுவோம். அதுல வந்து எத்தனை குவாலிட்டி குறையுது, எத்தனை குவாலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்க. 4-5 ரிஷபத்திற்கு சூரியனும் புதனும். இந்த சூரியனை புதன் தன்னுடைய முதன்மை நண்பராக நினைக்கிறவர், பெஸ்ட் ஃப்ரெண்டு புதனுக்கு சூரியன். ஆனால் இந்த சூரியன் புதனை நண்பராக நினைப்பதே இல்லை, சமமானவர் தான். அவர் நண்பரும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஆக இங்கே ரிஷப லக்னத்திற்கு இந்த 4-5 புடையவர்களுக்குள்ளேயே வித்தியாசம் வந்து விடுகிறது. என்ன வித்தியாசம் வந்துடுது, ஒருத்தர் நண்பர் இன்னொருத்தர் நண்பர் கிடையாது, ஏதோ பாப்பா பாப்பா அப்படின்ற டைப் தான். அதே நேரத்தில் இங்கே இந்த 4 அதிபதியான சூரியன் லக்னாதிபதிக்கு எதிரி, டிஃபரெண்ட் வந்துருச்சா. மேஷத்திற்கு 100 எடுத்த ஒரு விஷயம், 4-5 அதிபதிகள் மேஷத்திற்கு 100 எடுத்த ஒரு விஷயம் இங்கே 30-40 வந்துருச்சு. அதாவது 4-5 குடையவர்களே தங்களுக்குள் நண்பர்களாக இல்லை, ஒருவர் நண்பராக இருக்கிறார், இன்னொரு நண்பராக இல்லை. அந்த 4-5 அதிபதி நண்பர், 4 அதிபதி எதிரி, சமம் கூட இல்லை. 4 அதிபதி ரிஷபத்திற்கு நண்பர், 4 அதிபதி எதிரி, 5 அதிபதி நண்பர். இந்த அமைப்புல இந்த 4-5 அமைப்புகள் ஒரு 33-40 மார்க்குள்ள ரிஷபத்திற்கு முடிந்துவிடும். அப்படியே வந்து மிதுனத்திற்கு வந்து விடுங்கள்.
மிதுனத்துக்கு வந்துட்டா நான்காம் அதிபதியே லக்னாதிபதியாகவும் ஆகிறார். ஜோதிடம் என்பது எத்தனை ஒரு அற்புதமான விளக்கத்தை எல்லா இடத்திலும் கவனித்து ஊன்றி பார்த்து பலன் சொல்வதற்கு தேவையான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். மிதுனத்தை எடுத்துக்குவோம், நான்காம் அதிபதி லக்னாதிபதியாகவே ஆகிறார், அவரே வந்து லக்னாதிபதி. ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் ஆகிறார். ஆக இந்த அமைப்பு மேஷத்தை போலவே நான்காம் அதிபதி லக்னாதிபதியாகவே ஆகி ஒரு வேலையை மிச்சப்படுத்தி ஐந்தாம் அதிபதி சுக்கரனாகி அவர்கள் இருவரும் தங்களுக்குள் நட்பு நிலைகளை சமமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இங்கே நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் மிதுனத்திற்கு தொடர்பு கொள்கிறது மிக 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 நல்ல ஒரு அமைப்பாக ஆகும். சரி, அப்படியே கடகத்துக்கு வந்துருங்க. கடகத்திற்கு நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும், இங்கே வந்து நான்காம் அதிபதி சுக்கரன், ஐந்தாம் அதிபதி செவ்வாய், இருவரும் முரண்பட்ட எதிரிகள். சுக்கரனும் செவ்வாயும் முரண்பட்ட நிலையில, ஆயினும் சுக்கரனுக்கு அறிவிக்கப்பட்ட எதிரி சூரியனும் சந்திரன் தான், ஆனால் செவ்வாய்க்கு சுக்கரன் எதிரி. நான் இப்ப சொன்ன மாதிரி புதன் இந்த கிரக உறவு நிலைகளை அப்படியே மனப்பாடமா வச்சிருந்தா தான் ப்ரெடிக்ஷன் சொல்லப்படக்கூடிய பலனை வந்து எந்த மாதிரியான அமைப்புகளில் எடுக்கிறது. கிரக உறவுகள் வீடுகளின் அமைப்புகள், எவர் வீடுகளில் எவர் அமர்ந்திருந்து எந்த நிலையில் அமர்ந்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அமைப்பை அதை விளக்கி சொல்வதற்காகத்தான் இப்போது இந்த நான்கு ஐந்துன்றது கேந்திர கோணமாக ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்குறாரு. இது வரைக்கும் ஒன்பது பத்துக்குடையவர்களை தானே விளக்கணும், நான்கு ஐந்துன்னு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியாக இருக்கேன்னு இந்த கேள்வியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆக கடக லக்னம் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இவர்கள் இருவரும் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு லக்னத்திற்கு எந்தவாக என்ன அமைப்பில் இருப்பாங்க, இவருடைய தசை வந்தால் என்ன பலன். நான்காம் அதிபதி இங்கே இந்த பாதகாதி சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு வர வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுவோம். நாலாம் அதிபதி ஒரு பாதகாதிபதியாச்சே, அந்த அளவுக்குலாம் போக தேவையில்லை. நான்காம் அதிபதி சுக்கிரன், ஐந்தாம் அதிபதி செவ்வாய், இவர்களுக்குள்ள வழக்கம் போலவே முரண்பட்ட உறவு முறை இருக்கிறது. செவ்வாய்க்கு சுக்கிரன் எதிரி, சுக்கிரனுக்கு செவ்வாய் சமம். ஆக இந்த இடத்துல அவர்கள் இருவருமே நண்பர்கள் அல்ல அப்படிங்கிறதான் உண்மை. நான்கு கூடியவரும் ஐந்து கூடியவரும் நண்பர்கள் இல்லை. இதுல லக்னாதிபதி சந்திரனை, சந்திரனுக்கு எவருமே எதிரி கிடையாது, ஏன்னா சந்திரன் தாய், ஒரு தாய்க்கு எவருமே எதிரி கிடையாது. ராகு கேதுக்களை தவிர, ராகு கேதுக்கள் கிரகங்களே இல்லை, அதை விட்டுருவோம். அந்த தாய் வந்து யாரையுமே எதிரியாக நினைப்பது இல்லை. சந்திரன் வந்து ஒரு தாய்க்கு சமமான ஒரு கிரகம், ஆனால் தாயை வெறுக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சுக்கிரனுக்கு சந்திரன் எதிரி. ஆக இந்த முரண்பட்ட அமைப்பு கொஞ்சம் குழப்பத்தான் செய்யும். ஒரு விஷயத்தை விளக்குறேன், ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய இணைவுகள் எப்படி இருக்கும், அதனுடைய தொடர்புகள் லக்னத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஹை லெவல் அமைப்பு இது. ஆக இந்த லக்னத்திற்கு, கடக லக்னத்திற்கு நான்கு ஐந்து குடையவர்கள் தங்களுக்குள் எதிரிகளாகவே இருக்கிறார்கள், லக்னத்திற்கும் எதிரிகளாக இருக்கிறார்கள். இவர்களுடைய தொடர்பு அந்த கடக லக்னத்திற்கு, செவ்வாயின் தொடர்பு மட்டும்தான் நல்லாயிருக்கும், செவ்வாயின் அமைப்பு மட்டும்தான் நல்லாயிருக்கும். இவர்களுடைய அமைப்பு வந்து எந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள்ன்றதை பொறுத்து கண்டிப்பாக இப்போது நான் சொன்ன கிரக வீடுகளின் பகை அமைப்புகளை, வீடுகளின் பகை அமைப்புகளை பொறுத்து தான் நல்ல பலன்களை இந்த நான்கு ஐந்து அதிபதிகள் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலையில செய்வாங்க. அடுத்து சிம்மத்திற்கு வந்து விடுவோம். சிம்மத்திற்கு நான்காம் அதிபதி செவ்வாய், ஐந்தாம் அதிபதி குரு, ரெண்டு பேரும் அபாரமான ஃப்ரெண்ட்ஸ், லக்னாதிபதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், லக்னாதிபதிக்கும் அப்படியே மேஷம் மாதிரியே வந்துடும். அந்த ட்ரையாங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் அந்த ட்ரையாங்கிளும் நான் சொல்லுகின்ற முக்கோணமும் சதுரமும் இந்த இடத்துல பொருந்தியே வரும், ஃபைனலாக அதை பார்ப்போம். ஆக இங்கே மேஷத்தை அடுத்த இன்னொரு முனையான ஐந்தாவது முனையான சிம்மத்திற்கு நான்கு ஐந்து குடையவர்களான செவ்வாயும் குருவும் தங்களுக்குள் அதிநண்பர்களாக இருந்து, நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிற ஃப்ரெண்டு, மூணாவது அவன் லக்னாதிபதி இருக்கிறானே அவனும் நம்ம ஃப்ரெண்டு தான், மூணு பேருமே சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது இந்த இடத்துல சிம்மத்திற்கு நான்கு ஐந்து குடையவர்கள் சேர்ந்தார் போல அல்லது தனித்தனியாக எந்த நிலையிலும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அவர்களுடைய தசை அபாரமான நன்மைகளை செய்யும். குறுநில மன்னர் தான், ராஜ யோகத்திற்கு அடுத்த நிலைமை இது, சக்கரவர்த்தி யோகத்திற்கு அடுத்த கீழான அரச யோக நிலை இது. ராஜயோகத்திலேயே மேம்பட்டது சக்கரவர்த்தி யோகம்னு சொல்லிடலாம் இல்லையா. ஆகவே சிம்மத்திற்கு, மேஷத்தின் இன்னொரு முக்கோண முனையான சிம்மத்திற்கு அப்படியே இதான் இந்த முக்கோண முனை சதுர முனைன்னு சொல்றேன். கொஞ்சம் தெளிவா யோசிச்சிங்கன்னா அந்த காலபுருஷ தத்துவம் எப்படி ராசி சக்கரம் அமைக்கப்பட்ட விதம், அதற்குள்ளே எப்படிப்பட்ட சதுரங்களும் முக்கோணங்களும் வருகின்றன அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த அமைப்பின்படி சிம்மத்திற்கு நான்கு ஐந்தாம் அதிபதிகள் செவ்வாயும் குருவுமாகி இவர்கள் இருவரும் தங்களுக்குள் நண்பர்களாகி லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் நண்பர்களாகும்போது இவர்கள் தொடர்பு கொள்ளுதல், இவர்களுடைய தசை வருகிறதல் மிகப்பெரிய நல்லெண்ணமையை கொடுக்கும். அடுத்து அப்படியே வந்துட்டீங்கன்னா கன்னிக்கு வந்துடணும். கன்னிக்கு நான்காம் அதிபதி குரு, ஐந்தாம் அதிபதி சனி, வழக்கம் போலவே கன்னிநாதனாகிய புதனுக்கு குரு எதிரி.
ஐந்து நாலுக்குடையவர் எதிரி லக்னத்திற்கு, ஐந்துக்குடையவர் லக்னத்திற்கு நண்பர். இருவர் இவர்கள் இருவருமே வந்து ஒருவருக்கொருவர் சமமான ஒரு அமைப்பு தான். குருவுக்கு நண்பரோ சனிக்கு நண்பரோ இவர்கள் தங்களுக்குள் நண்பர்களாக இல்லாத அமைப்புல, தங்களுக்குள் எதிரிகளாக இல்லாத அமைப்புல, குருவும் சனியும் சமத்தன்மை பெற்ற ஒரு அமைப்புல இவர்கள் லக்னாதிபதிக்கு ஒருவர் எதிரியாகவும் ஒருவர் நண்பராகவும் வர்றார். வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? வித்தியாசம் அப்படியே அந்த கேந்திர கோணங்களுடைய அமைப்பு அப்படியே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இதை திருப்பி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் நுணுக்கமாகவே புரியும். இப்போது இந்த சதுரத்தின் மூளை கட்டமாகிய உபய லக்கணங்கள்னு சொல்லப்பட போகக்கூடிய கன்னியா லக்னத்திற்கு நாலுக்குடைய குரு, ஐந்துக்குடைய சனி இருவரும் தங்களுக்குள் சமத்தன்மை மற்றும் பெற்று ஒருவர் லக்னத்திற்கு எதிரியாகவும் ஒருவர் லக்னத்திற்கு நண்பராகவும் வரணும்ல, இவர்களுடைய அமைப்பு சேர்ந்தார் போல இருப்பது லக்னத்திற்கு தருவது நல்லது பண்ணார். நான்கு ஐந்துக்குடைய இவருடைய இணைப்பு முழுமையான பலன்கள் நல்ல பலன்களை செய்யவே செய்யாது. எதிரியாக இருந்தால் கண்டிப்பாக கெடுதல் செய்யும், இங்கே சமத்தன்மையுள்ள சம பலன்களை செய்யும். நான்கு ஐந்துக்குடையவர்கள் கன்னியா லக்னத்திற்கு ஒன்றாக ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு லக்னத்தோடு தொடர்பு கொண்ட நிலையில மிகப்பெரிய நன்மைகள் இருக்காது. சரி, அடுத்த துலா லக்னம். நான்கு ஐந்துக்குடையவர்கள் இருவருமே சனிதான். அப்ப அந்த நான்கு ஐந்துக்குடையவர்கள் ஒரே ஆளு, அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி ஈருடல் ஒரு இயற். இந்த நாலு ஐந்துக்குடையவர் சுபத்துவமாகி, நம்முடைய தத்துவத்தின்படி சுபத்துவமாகி லக்னத்தோடு தொடர்பு கொள்ற நிலைமையில ஒருத்தன் குபேரன் தான், அதிர்ஷ்டசாலி தான், சுபத்துவம். அப்ப அதுக்கடுத்து நம்ம நீங்க இப்ப நீங்க கேட்டது நான்கு ஐந்துக்குடையவர்கள் லக்னத்தோடு இது பண்ணா என்ன அமைப்பு. அப்ப அந்த நான்கு ஐந்துக்குடையவர்கள் லக்னத்தோடு பண்ணும் போது நம்முடைய சுபத்துவத்தையும் சேர்த்துக்கணும், ஏன்னா பாபகிரகமா இருக்கிறார். பாபகிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கின்ற நிலைமையில இங்கே துலா லக்னத்திற்கு ஈருடலும் ஓர் உயிரும் போல இரண்டு கிரகங்களும் இரண்டு பாவகங்களும் ஒரே பாவகத்திற்கு அதிபதியாகி அர்த்தநாரீஸ்வரர் கதையா வந்து சனி வந்து சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது சனியின் திசை 19 வருடங்களும் ஒருத்தனை வந்து குபேரனாக்கும், அரசனாக்கும், அதாக்கும், இதாகன்றது உண்மை. அரசனாக்குமா சிம்மத்தோட தொடர்புக்கு வந்துடணும். சிம்மம் சூரியன் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, வியாபாரியாக்குமா புதன் எந்த அளவுக்கு இதா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். நல்ல வேலைக்காரனாக்குமா செவ்வாய் மற்றும் அப்படியே அந்த அடுத்தடுத்த காரகத்துக்குள்ள உள்ள போய்கிட்டே இருந்தா இந்த நான்கு ஐந்து தொடர்பு லக்னத்திற்கு கிடைத்து அந்த நான்கு ஐந்து கூடியவர்களுடைய தசாபக்தி அமைப்புகளும் வரும்போது எத்தகைய நிலைமையில ஒருத்தர் இருப்பார் அப்படின்றத சொல்லிடலாம். அதனை அடுத்து விருச்சிகம். இப்ப இந்த விருச்சிகத்திற்கு அப்படியே தலைகள் அதே மாதிரிதான் வரும். விருச்சிகத்திற்கு நான்காம் அதிபதி சமமானவர், ஐந்தாம் அதிபதி நண்பரானவர். நான்காம் அதிபதி சனியும் ஐந்தாம் அதிபதி குருவும் வந்துருவாங்க விருச்சிகத்திற்கு. இவர்களுக்குள்ளே அப்படியே வேறு விதமான தலைகள், இவர் நல்லவர் இல்லை, அவர் நல்லவர் இல்லை, இவர்கள் ரெண்டு பேரும் மார்க் அப்படியே கூடுதல் குறைதாக ஒவ்வொரு லக்னத்துக்கு வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த அமைப்புல சனி செவ்வாய்க்கு ஆகாதவர், குரு செவ்வாயின் அத்தியந்த நண்பர். அதை இவர்கள் இருவரும் விருச்சிக லக்னத்திற்கு ஒன்றாக இணைந்து தொடர்பு கொள்வது விருச்சிகத்திற்கு நல்ல பலன்களை செய்யாது. சரி, அப்படியே தனுசுக்கு வந்துருங்க. தனுசுக்கு வந்துட்டீங்கன்னா தனுசுக்கு நான்காம் அதிபதியே லக்னாதிபதி ஆகிறார். அப்படியே நேர் எதிர் மிதுன லக்னத்திற்கான கதையா வரும். நான்காம் அதிபதியே லக்னாதிபதியே நான்காம் அதிபதியுமாகி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஆகிறார். ஆக தானே ஒருவராகி அங்கே ஐந்தாம் அதிபதி அத்தியந்த நண்பராகி அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது தனுசு லக்னத்திற்கு குரு தசையும் செவ்வாய் தசையும் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது இங்கே புதனும் சுக்கிரனும் மிதுன லக்னத்திற்கு சொன்னதை போல மிகப்பெரிய நல்ல உன்னத நிலைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தனுசு லக்னத்திற்கு வந்துடும். அப்படியே இங்கே வந்துருவோம், மகர லக்னத்திற்கு வந்துருவோம். நான்காம் அதிபதி செவ்வாய், ஐந்தாம் அதிபதி சுக்கரன். இந்த அமைப்பு அப்படியே எதிரி தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிரிகள் சேர்ந்திருக்கிறார்கள், ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி ஆகாதவர், ஐந்தாம் அதிபதி வலுவாக இருக்கிறார். அப்ப அந்த ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்து மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஐந்தாம் அதிபதியால் மட்டும் நல்ல அமைப்புகள் இருக்கும், மகர லக்னத்துக்கு நான்காம் அதிபதி வராது. கும்பத்திற்கு நான்கு ஐந்து கூடியவர்கள் அப்படியே சனியும் புதனும் சுக்கரனும் புதனும் ஆவார்கள். இது வந்து ஒரு மிக மிக நல்ல அமைப்பு. நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தங்களுக்குள் நண்பராக இருக்கின்ற ஒரு சூழல்ல மிக நல்ல அமைப்புகள் கும்பத்திற்கு இருக்கும். அடுத்து மீனம். மீனத்திற்கு போயிட்டீங்கன்னா நான்காம் அதிபதி இவரானவர், அதாவது பகைவர். ஐந்தாம் அதிபதி சந்திரன். இதுலேயும் வந்து சந்திரன் வந்து புதனை நண்பராக நினைப்பவர். இங்கே கீழே இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு நுணுக்கமான உறவு அமைப்புகள் வந்துடும். மீனத்திற்கு நான்காம் அதிபதி புதன், லக்னாதிபதிக்கு பகைவர். அதே நேரத்தில் ஐந்தாம் அதிபதிக்கும் பகைவர், லக்னாதிபதிக்கும் பகைவர், ஐந்தாம் அதிபதிக்கும் பகைவர். இந்த நுணுக்கமான அமைப்புகளை ஒவ்வொன்றா இப்போ நான் சொன்னதை வந்து பேப்பரில் அப்படியே எழுதி வச்சு பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு ஜோதிடத்தை வேறு விதமாக பலன் சொல்வதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் துணை இருக்கும் அமைப்புகள்லாம் இவைகள். இப்போது நான் சொன்னதை வந்து அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். ஒரு லக்னத்திற்கு நான்கு ஐந்து அதிபதிகள் எப்படி வருகிறார்கள், அவருடைய தசாபக்தி அமைப்புகள் வரும்போது எந்தெந்த பலன்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் நடக்கும்ன்றதுக்கு இது அப்படியே வந்து மனதில் ஏற்றிக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. மேம்போக்கான எந்த ஒரு அமைப்புலையுமே ஜோதிடம் இல்லவே இல்லை. இது போன்ற ஆழமான அமைப்புகளில் உள்ளே போகும் பொழுது
இவருக்கு இவர் நண்பர், இவருக்கு இவர் பகைவர், இவர் இவருக்கு இவரை சார்ந்திருக்கிறார், அவர் இவரை சார்ந்திருக்கிறார் அப்படின்னு தெரியும் போது மட்டும்தான் வந்து மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இங்கே மீனத்திற்கு நிறைவான 12வது லக்னமான மீனத்திற்கு நான் சொன்னதைப் போல 4 குடையவர் லக்னத்திற்கு பகைவர், 5 குடையவர் லக்னத்திற்கு நண்பர், 4, 5 குடையவர்கள் ஒருவர் ஒருவருக்கு பகைவர், ஒருவர் ஒருவருக்கு பகைவர் இல்லை. அதாவது 4ஆம் அதிபதியான புதனுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் கடும் பகை. புதனுக்கும் சந்திரனுக்கும் கொடும் பகை, ஜென்ம விரோதம், ரெண்டு பேரும் ஆகவே ஆக. சந்திரன் அம்மா, புதன் மகன், ஆக தாய் மகன் உறவு, தகப்பன் மகன் கூட சில இடங்களில் சொல்லியிருக்கோம். சூரியன் சனியைத்தான் தகப்பன் மகன் உறவாக நம்ம உருவப்படுத்துகிறோம், இவரை கிடையாது. சந்திரன் புதனை வந்து நம்ம சந்திரனை வந்து பெண் கிரகமாக, பெண் கிரகம் தானே சந்திரன், மாதா கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால சந்திரனை வந்து அம்மாவாக ஆக்கிறது தான் கரெக்டு. மாதா அன்னையை வெறுக்கிறார், அதற்காகத்தான் வந்து அந்த கள்ள தொடர்பு கதையெல்லாம் சொல்லப்பட்டது. கள்ள தொடர்பால் பிறந்தவர் வந்து சந்திரன். ஒரு பொது இடங்களில் தன்னுடைய பிறப்பை பற்றி விமர்சிக்கப்படும் குழந்தை தாயை எந்த நாளும் வெறுக்கும், ஆனால் தாய் எந்த நிலையில் இப்போ குழந்தையை பெற்றிருந்தாலும் அவள் குழந்தையை வெறுக்க மாட்டா அப்படிங்கிற அமைப்பில் வந்து நிச்சயமாக சந்திரனுக்கு புதன் நண்பர், தாய்க்கு மகன் நண்பர், மகனுக்கு தாய் பகை, 4, 5க்குள்ளே ஒரு முரண்பட்ட உறவு வந்துருச்சு. அந்த முரண்பட்ட உறவு லக்னத்தோடு தொடர்பு கொள்றதை பார்த்தா இருவருமே சேர்ந்து ஒருவர் அத்தியந்த நண்பராகவும் ஒருவர் ஜென்ம விரோதியாகவும் ஒருவர் மிகப்பெரிய விரோதியாகவும் மாறுவார். இந்த அமைப்பு வந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 40 மார்க்குள்ளே தான் வரும். ஆக எந்த இடத்தில் சங்கர் நீங்கள் கேட்டது மாதிரி ஒரு 4, 5 அதிபதிகள் தொடர்பு கொண்டு இது பண்ணுறாங்களோ அப்போ அந்த இடத்துல வந்து அந்தந்த இடங்களுக்கு ஏற்றார் போல தான். ஏன் வந்து உங்களுடைய ஒரே ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லிட்டு போயிருக்கலாமா? பொதுவாக என்ன சொல்லிட்டு போயிருக்கலாம்? சங்கர் என்ன கேட்டீங்க? 4, 5 குடையவர்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க. ஆமாம், 4ஆம் அதிபதி கேந்திரம், 5ஆம் அதிபதி கோணம், இவர்கள் இருவரும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது நல்லது மட்டும் நடக்கும் அப்படின்னு 10வது எல்லோரும் சொல்வதைப் போல சொல்லிட்டு இந்த வீடியோவை தாண்டி வேற கேள்விக்கு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் ஜோதிடத்தில் அந்த பொதுவான கேள்விகளுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகை இதற்குள்ளே இருக்கின்ற ஒரு நுணுக்கமான விஷயத்தை சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. சங்கர், நீங்கள் கேட்ட அந்த 3 வரி கேள்விக்கு என்ன கேள்வி? அதாவது நீங்கள் கேட்ட அந்த 3 வரி கேள்விக்கு ஒரு லக்னத்திற்கு 4, 5ஆம் அதிபதிகள் லக்னத்தோடு தொடர்பு கொள்வது நன்மையை செய்யுமான்னு கேள்விக்கு இத்தனை விஷயங்கள் உள்ளுக்குள் இருக்கின்றன. அந்த 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அவர்களுக்குள் யார், அவர்கள் இருவரும் சேர்ந்த லக்னத்திற்கு என்ன அமைப்பு, இதனை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லா லக்னங்களுக்கும் மாறும். ஆகவே பகை உறவு விஷயங்களை வச்சு சொல்லக்கூடிய சில நிலைகள் இது, சரிங்களா?